வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நிலத்தனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த படத்தில் வந்து மூணு அரலூசு, ரெண்டு பைத்தியம், ஒரு வயிற்றுச்சல், இந்த ஒவ்வொரு கேரக்டர் பேராக சொன்னார். அதில் ரெண்டு பைத்தியம் சொன்னார்ல, அந்த மொதல் பைத்தியம் நான் தான். இந்தமாரி வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனந்தை பற்றி சொல்லணும்னா, 15-20 வருஷம் லுலுசப்பாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைலாக்லாம் நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு நூறு எழுதி ஜனம் ஒரு நூறு போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுருவாப்பில்ல. ஆனந்த், முருகாண்ண, சேது, மாரண்ண எல்லாருமே, மாரண்ண பற்றி சொல்லலாம், அவர் ஒரு கூட பிறந்த அந்த மாதிரி நான் நிறைய விஷயத்தை அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். நல்லது கெட்டது இருந்தாலும் காதில் துப்பி வச்சுருவேன். ஏன்னா ஒரு கால் சேத்துல மாட்டிச்சுன்னா நீ என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு காலை வச்சு சேத்துல எடுத்துட்டு சொல்லுவாப்பில்ல. அமைத்த பத்தப்பா ஒரு ஐடியா கொடுப்பாப்பில்ல. இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். தீனா எங்க என்ன லேட்டு, முன்னாடி வா. மூஞ்சிதான் கொடூரமா இருக்கும். அந்த பேசுறதுல காந்தி, புத்தர், இயேசு மாதிரி பேசுவாப்பில்ல. இல்ல, அவருக்கு நல்ல விஷயம், வரச்சரையில் வந்து நிறைய பேரை படிக்க வைக்கணும். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவர் தான். இப்போ தான் நானே ஒரு 1000 அடி பட்டத்துல இருந்து 500 அடி வந்திருக்கேன். இன்னும் 500 அடி வந்துட்டேன்னா நம்ம சேர்ந்தே பண்ணலாம். பெப்சி விஜயம் சார் எங்க ரெஸ்ட் ரூம் கிட்டா? ஐயோ நல்லது. இல்லை, அவர் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். அவர் வந்து கலாய்க்கிற மாரி நமக்கு ஒரு கேரக்டர் விட்டுருக்காப்புல ஆனந்த். எனக்கே பயம், பெரிய பெரிய லெஜெண்ட் கிட்டலாம் வேலை பண்ணாரு. அவரே சொல்லுவாரு, இந்த பைத்தியத்துக்கிட்ட போய் உக்கார விஷயம் ஆனந்த், இன்னும் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அவர் பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். தங்கத்துறை, தங்கத்துறை பத்தி நம்ம சொல்லுவானா? இப்ப ரஜினிகிட்ட போயிட்டாப்ல சந்தானந்த. சந்தானந்த பத்தி சொல்லணும்னா, மற்ற ஆர்டிஸ்ட வாய்ப்பு கொடுப்பாங்க, ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு காமெடி பண்ணோம்னா அந்த மொக்க காமெடி ஆகாம அதுக்கு நல்ல கவுண்டர் கொடுத்து, இந்த பூவோடு நாரும் சேர்ந்து மணக்கம்ல, அந்த மாதிரிதான் நாங்க. அவரு கூட சேர்ந்துட்டாலே எங்க காமெடி நல்லா இருக்கும். இன்னைக்கும் அந்த டீமை வந்து பக்காவா வச்சுட்டு, அது லுலு சபால இருந்து இன்னைக்கு வரையும் ஒரு ஆபீஸ் போட்டு அவங்க கூட உங்களை டிராவல் பண்றாரு. ஆனா நானும் உங்க டீம் தானா? அது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் தீபக், ஹரி, ஆர்ட் டைரக்டர், நிறைய பேர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் விட்டுருவா நினைக்கிறேன். சுரபி மேடம், கூல் சுரேஷ் பா, இன்னைக்கு புது படம் வந்தாலே ப்ரொமோஷன்ல அவர் தாங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங்க அவர் தான். அதை நீங்க நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு நல்லா இருக்கு, எல்லாமே ரசிக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. வேற நிறைய பேர் என்ன விட்டோம்னா எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் எனக்கு ஒரு 6:30 ஃபிளைட்டு, ஃபிளைட் எல்லாம் விட தான் எனக்கு விடாத விஷயம் மாசம் விட்டாங்க. வேலை வேலை விட்டு அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நன்றி தந்தனண்ணா, நீங்கள் நிறைய படம் பண்ணா, நிறைய காமெடி நிறைய படம் பண்ணோம், அதனால தான் அப்போ தான் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். இல்லைன்னா எங்களை காமெடி பஞ்சோன்றாங்க, அது எங்க மேலே தப்பு இல்லை, உங்கள தான் தப்பு. அதனால தான் நிறைய காமெடி படம் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? தேங்க்யூ, பை.